கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். எல்லா கழிவுகளும் கடலில் போய் கழுகுது, புனிதம் மாறிடும். மரம் என்ன ஆகும், பிளாஸ்டிக் போடுறீங்க ஆமீக சாகுது இல்லை. கழிவுகள் நம்ம நிறைய தேவையில்லாத உருவாக்கிறது தப்பு, கழிவுகளே இல்லாத மாதிரி வாழலாம், வாழவும் முடியும். இந்த இந்த மாதிரி காங்கிரீட் வீடெல்லாம் நான் பழைய காலத்து தாத்தா காலத்துலலாம் இல்லை, ஏன்னா கழிவுகள் கிடையாது. ஒரு பில்டிங்கை நீங்கள் இடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த கல், அந்த மண், அதெல்லாம் ரீயூஸ் கிடையாது, அவ்வளோதான். எந்த போய் ரோட்டில் போட்டிங்கன்னா கம்மிங்கெல்லாம் குத்தின்னு தான் நின்றுன்னு இருக்குது. அதுக்கு இடுக்குங்களில் போய் தண்ணிங்க நின்று தேவையில்லாத விஷப்பூச்சிகள்லாம் உருவாகுது, நல்லா இல்லை. அந்த இடத்துல ஓலை தான் வச்சுருந்தாங்க, அதை வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி ஓலை வீடு கட்டுவாங்க. அதில் பாம்பு தேல்லாம் வந்து குடியிருக்கும், பல ஜீவர்கள் வாழ்வாங்க. நீங்கள் தப்பு இல்லையான்னு கேட்டால் அதில் இன்னொரு பக்கம் இருக்குது, மல்லி இருக்கிறதுனால கொசு இருக்காது. தேல் ஒரு முறை உங்களை கொட்டிச்சின்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது, அவ்வளோ விசேஷமாக இருந்தது அந்த தேல். அதனால் நீங்களே கூப்பிட்டு என்ன பண்ணலாம், தேல் ஒரு வாட்டி கூட்டிட்டு ஏன் ஹார்ட் அட்டாக் வர. எனக்கு வந்து ஒரு விசத்தி கட்சி இங்கே ஒரு தழும்பெல்லாம் இருக்குது, இங்கே இடத்துல கொழிவு கொட்டிச்சுன்னா கூட வராது, ஏன்னா ரத்தம் ஒரு முறை தீக்காயி தின்னாயிடும், நம்ம அண்ணா ஆகும் ஆட்டை. இப்போ சொல்லிட்டு ஒன்று ஆளாளுக்கு தேல் குச்சின்னு இல்லை, இது போய் ஆராய்ச்சி பண்ணி தேல் கொட்டி செத்துருவோம் செஞ்சிருவேன், ஏன்னா தாங்க கட்டின்னா ஆகும். சர்வை இல்லை, ஃபிட்னஸ் இல்லைன்னா என்ன ஆகிடுவேன், அப்போ நீ ஒரு பயபக்தியாகவே தூங்கி நிற்பேனா, அதுவும் இல்லை. நீ போய் எதுவும் பண்ணாது வரைக்கும் லைட் எல்லாம் போட்டு ஓலை வீடு கட்டினா பிரச்சனை, நீ லைட்டாக பண்ணுற அது பாட்டு கம்மன் தூங்கி நிற்கும், அது ஏந்து போயிடும் அது வேலைக்கு காலையிலேருந்து. அப்போ என்ன பண்ணாதே, டிஸ்டர்ப் பண்ணாது, நம்ம அப்படிலாம் வாழ்ந்தோம். இப்போ கழிவுகள்லாம் கடலுக்கு போகுதுன்னாக்கா கழிவுகளை உருவாக்கத்தியாரு, அதுவும் அணுகுலை கழிவுகளெல்லாம் கடல் பக்கத்தில் போட்டு கடல் எடுத்து போய் போட்டுடுறான். உப்பு தண்ணி தான் தாங்குமா, ஒரு நாள் போதும் போதும்ன்ட்டு என்ன பண்ண, அதுவும் முடியாதுன்ட்டு இகிரி குதிக்கும், நம்மளாம் ஆகிடுவான், காணாமல் போய்டும். புனிதம் கெட்டுல நாமும் நம்மளே அழிச்சிக்கிறோம், கடல் அழிக்கிறோம்ல, கடலும் நம்மளும் ஒன்று தான், பூமியும் கடல் இந்த வானெல்லாம் யார் தான், நம்மளோட பாட்டு அதெல்லாம், அதோட பிரதிபலிப்பு தான் நம்மளாம். எப்படி ஒரு அலையில் ஒரு குமிழ் உண்டாகுதோ அப்படித்தான் நம்மளாம் என்ன ஆகிறான், குமிழாக வந்துடும். நம்மளாம் பூமியோட ஒரு அங்கம், புரியதே இல்லை. நம்ம பூமிக்கு மாறுபட்டவங்க மாதிரியும் வேறு மாதிரியும் அது வேறு மாதிரியும், கடல் நம்மளும் ஒன்று தான், இந்த பூமியை நம்மளும் ஒன்று தான், இந்த பிரபஞ்சமும் நம்மளும் ஒன்று தான். நமக்கு என்ன அதுக்கு எதனா கேடு பண்ணால் நம்மளும் என்ன ஆகும், ஒரு கப்பலில் ஏறி உட்காந்து ஓட்ட போடுற மாதிரி தான். மகாகவி காலதேசத்தில் மரம் வெட்டினார்ல இந்த பக்கம் உட்காந்துனே, அந்த கணக்கு தான். மரத்து வெட்டினா யார் தான் விழுவோம், முதல்ல களவு தோல்வியை நம்ப சேர்ந்து தான் விழுவோம். இந்த பணமத்தில் ஆட்டி ஆட்டி போவாங்க பார்த்தீங்களா, ஓச்சனை வந்து சேர்த்தும் போயிட்டுருப்பான். நான் ரைட் ராங்லாம் சொல்ல வரல, நான் என்னை பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா கடலையும் நான் தான் பண்ணா பாதுகாப்பாக தான் வச்சுக்கணும். மலேசியா பக்கம் போனால், அந்த பக்கம் டெக்ஸன்லாம் பக்கம் போனால் கரையில் ஆகிட்டு இருக்குது, கடல் அழுக்காயிட்டுக்குது, புரியுதும் கெட்டு போய் நான் பார்த்துட்டே வந்துக்கிறேன். அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த எல்லா கழிவுகளும் அங்கே திரும்பி விட்டுருவானுங்க, அந்த கடல் கலரே மாறி போயிருக்குது அலை அந்த இதுவே. அப்போ புனிதம் கடல் தானே செய்யும், காலகாலமாக நம்ம பண்ணே தானே ஒரு கட்டத்தில் கடல் அதோட வீரியம்லாம் கொஞ்சமே வரும். காற்று டெல்லியிலலாம் காற்றோட இதுவே ஒன்றுட்டு ஒரு நாள் தான் வண்டியே ஓட்டணுன்றான். நாங்கள் டெல்லிக்கு போய்ட்டோம் நின்றுக்கிறோம், டெல்லிக்கே போகல, டெல்லியில் ஒரு தெருவில் தான் நின்றுந்தோம் ரெண்டு நாளாக. ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்தாக்கா சாதாரணம் ஆயிடுச்சு. ஆமாம், ஹோட்டல் போகிறதுக்கு கிளம்பி சாப்பிட்டு வெளியே எங்கன்னா போனேன்னா இல்லை, அந்த ரோட்லேயே தான். அதெல்லாம் என்ன பண்ணவே முடியல, க்ராஸ் பண்ணி வெளியே வரவே முடியல, அங்கேயும் தான் முட்டு நீக்குது வண்டி, விட்டு நீக்குது போகைய. கொஞ்சம் என்ஜின் தான் ஆஃப் பண்ணி தூங்கி எதனா போகலாமானா அதுவும் கிடையாது, ஒரு இன்ச்சு போனால் என்ன பண்ண முடியும் நம்ம, நம்ம கண்ணு தெரிஞ்ச டெல்லி என்ன ஆகிட்டுக்குது, காற்றே மாசுபட்டுது, கடல் மாசுபடுமா படாதா. ஸோ படும் தான், புனிதம் கெடும் தான், யார் தான் கவனமாக இருக்கணும், நம்ம தான் கவனமாக இருக்கணும். தேவையில்லாத கழிவுகளை உருவாக்காமல் வச்சு நம்ம என்ன பண்ணோம், சுத்தமாக வச்சு நல்லா வாழ கற்றுக்கணும். தெரில நாளை உலகம் அப்படிலாம் சிந்திக்கணும், மாசுபடாத மாதிரியான பொருள்களை யூஸ் பண்ணுறது, பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படிலாம் சொல்கிறாங்க. யூஸ் பண்ணாதுன்ற போர்டே பிளாஸ்டிக்கில் தான் வந்துடுது, இப்போ பிளாஸ்டிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்ற போர்டு அதில் வந்துக்குதே. ஆமாம், சிலதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் பயன்படுத்துகிறாங்க, கார்ப்பரேட் கம்பெனிகள்லாம் பிளாஸ்டிக் பயன் பண்ணால் கேட்கறது கூட இல்லை, யாருனா ஒருத்தர் பொடி கடை வச்சுங்களுக்கு பிளாஸ்டிக் கொடுத்துட்டா தான் பெரிய பிரச்சனைக்கு கேஸ் போட்டு உள்ளிட்டு போயிடுறாங்க. எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது இப்போது. ஒன்று அந்த ஒன்று யாருக்கு தான் பாதிப்பு ஏற்படுது, ஏழை இலக்காரமானவனுக்கு தான் பிரச்சனையாகிடுது. ஸோ பார்த்து நந்துங்க.
நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருக்கு. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.